Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புண் ஏன் வருகிறது அதற்கான இயற்கை மருத்துவம் பற்றி வாருங்கள் பார்ப்போம். வாய்ப்புண் வருவது மிகவும் சாதாரண விஷயமாக இருந்தாலும் அதை கவனிக்காமல் விட்டாலோ அடிக்கடி வந்தாலோ பிரச்சனை பெரிதாகிவிடும். தொடக்கத்தில் உதடு, கண்ணம், நாக்கு, அன்னமாகிய பகுதிகளில் கடுகளவு தோன்றும் கொப்புளங்கள் சில நாட்களில் உடைந்து உளுந்து அளவுக்கு குழிப்புண்களாக மாறி வலியை ஏற்படுத்தும். நாளடைவில் சாப்பிடும்போதும் பேசும்போதும் வலி அதிகமாகும். கழுத்தில் நெறிக்கட்டும், காய்ச்சல் வரும், உடல் வலி, தலைவலி என தொல்லைகள் தொடரும். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பாக்டீரியா, பூஞ்சனம், வைரஸ் இவற்றாலும் உண்டாகிறது. விட்டமின் பி சத்து குறைவாலும் இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய்களாலும் ஏற்படுகிறது. சிகரெட், பீடி புகைக்கும் பழக்கம் இருந்தாலும் வாய்ப்புண் ஏற்படும். வாய்ப்புண்கள் தொடர்ந்து நீண்ட நாட்கள் காணப்பட்டால் புற்றுநோயாக மாறவும் சந்தர்ப்பங்கள் உண்டு. இதனால் உணவு விழுங்குவதில் சிரமம் ஏற்படும், வாயில் துர்நாற்றம் ஏற்படும். ஆண்களை விட பெண்களுக்கு இந்த தொல்லை அதிகம். காரணம், பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு. அதனால் வாய்ப்புண் வருகிறது. இதை தடுக்கும் வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீரண கோளாறு மற்றும் மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடல் குளிர்ச்சியாக இருக்க அதிக அளவு தண்ணீர், இளநீர் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். பற்கள் மற்றும் வாயினை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். மன அழுத்தம் ஏற்படாதவாறு தியானம், யோகா பயிற்சிகளை செய்ய வேண்டும். நெல்லிக்காய் இலைகளை வேக வைத்த நீரில் அடிக்கடி வாய் கொப்பளித்து வர வாய் பொன்னாறும். கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணத்தினால் வாய் கொப்பளிக்க புண்ணாறும். மணத்தக்காளி இலையினை வாயில் போட்டு மீன்று சிறிது நேரம் வாயிலேயே வைத்திருந்து விழுங்கலாம். முற்றின, அதாவது கொப்பரை தேங்காயையும் பயன்படுத்தலாம். பாலில் சிறிது தேன் அல்லது பசு வெண்ணெயை தடவி வர நல்ல பலன் கிடைக்கும். மேலும் கண் சோர்விலிருந்து விடுபட டிப்ஸையும் பார்க்கலாம். சிலருக்கு தூக்கமின்மையால் கண்கள் சோர்ந்து போய் காணப்படும். என்ன செய்தாலும் கண் சோர்வை போக்க முடியாது. அதற்கு எளிதான வழி, ஆரஞ்சு சாறை குளிர்பதன பெட்டியின் ஃப்ரீசரில் வைத்து ஐஸ் கட்டி ஆக்குங்கள். அதை சுத்தமான வெள்ளை துணியில் கட்டி கண்ணுக்கு மேல் ஒற்றடம் கொடுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவ்வாறு செய்து வாருங்கள். உங்கள் கண்கள் பளிச்சென்று மின்ன தொடங்கிவிடும். இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஐஸ் கட்டியை கொண்டு கண்களுக்கு ஒற்றடம் கொடுத்தால் கண் சோர்வில் இருந்து சற்றென்று விடுபட்டு விடலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.